வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டும் மழையிலும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல். கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் விரிசல். இலங்கை இந்தியாவிற்கு ஆதரவு. இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை. கனடாதான் பயங்கரவாதிகளின் புகலிடம். இனி விரிவான செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள். இன்றைய தினம் கொட்டும் மலைக்கு மத்தியில் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் இடம்பெற்றது. இந்நிகழ்வானது தியாக தீபத்தின் உயிர் பிரிந்த நேரம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தியாக தீபத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் 2 தூக்கு காவடிகள் நினைவிடத்திற்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நினைவிடத்திற்கு 6க்கும் மேற்பட்ட ஊர்திபவனிகள் வந்திருந்தன. கடும் மழை பொழிய ஆரம்பித்த போதிலும் மழையையும் பொருட்படுத்தாது நினைவிடத்தில் கூடியிருந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் விரிசல் நிலைமைக்கு இலங்கை இந்தியாவிற்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கருத்து வெளியிட்டுள்ளது. உயர்ஸ்தானிகர் மலிந்த மொரகொட இந்த விடயத்தை கூறியுள்ளார். கனடாவிலிருந்து செயல்படும் காலிஸ்தான் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூன் 18ஆம் தேதி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவத்திற்கு இந்தியா மீது குற்றம் சுமத்திய கனடா இந்திய தூதுவ அதிகாரியை வெளியேற்றியது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிசல் அதிகரித்து சென்றது. நாங்கள் பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ள அவர், பயங்கரவாதம் குறித்து சிறிதளவு கூட சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் சர்வதேச நாணய நிதி பிரதிநிதிகள் முதலாம் கட்ட மதிப்பாய்வுக்காக நாட்டை வந்தடைந்தனர். மேலும் அவர்கள் நாட்டில் பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது கடன் தவணையை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இறுதி கலந்துரையாடலாக இந்த சந்திப்பு அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது கடன் தவணையை இலங்கை பெற்றுக்கொள்வதற்காக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்காக இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தை நாடியிருந்தது. வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை எனவும் கனடா பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாறியுள்ளதெனவும் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கனடா பிரதமர் இந்தியாவுக்கு எதிராக உறுதியான ஆதாரங்களற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் என அலி ஜப்ரி பழி போடும் விதத்தில் கூறியுள்ளார். ஜஸ்டின் ட்ரூடோ இலங்கை பற்றிய இதுபோன்ற கருத்துக்களை முன்வைத்ததாகவும் இனப்படுகொலை இடம்பெற்றதாக பொய் குற்றச்சாட்டை சுமத்தியதாகவும் அலி ஜப்ரி எடுத்து கூறியுள்ளார். இதேவேளை கனடாவில் சிக்கிய செயற்பாட்டாளர் ஒருவர் கொல்லப்பட்டமையின் பின்னணியில் இந்திய அரசாங்கம் இருப்பதாக கனடா பிரதமர் முன்வைத்த குற்றச்சாட்டு காரணமாக இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இராஜதந்திர முறுகல் நிலை உருவாகியுள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரியின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.